வணக்கம். இன்றைக்கி வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் ஃபிசிக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உள்ள சிலபஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். கொஷின்ஸ் எப்படி எந்த டாப்பிக்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்டா? சரியா? அப்போ நம்ம ஆஸ் பர் த சிலபஸ் நம்ம என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10 யூனிட் இருக்குது. கொஷின் பேட்டர்ன் என்ன சொல்லுது, 140 கொஷின் எடுப்பாங்க, ரைட்டா? 140 கொஷின் எடுக்கிறாங்க. மொத்தம் 150 கொஷினில் 140 கொஷின் எடுக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே மினிமம் 10 கொஷின் எடுப்பாங்க, அது வந்து ஷுவராக நம்ம சொல்லலாம். ஒரு இது கொஞ்சம் குறைச்சா கூட 8 கொஷின் மினிமம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரைட்டா? இப்படி பார்க்கல, 140 கொஷினில் 10 கொஷின் ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 கொஷின் அப்படின்னு வச்சா கூட 10 யூனிட்டுக்கு 100 கொஷின் வந்துடும். அப்போ எல்லா யூனிட்லேயுமே வந்து 10 கொஷின் மினிமமாக கேட்குறாங்க. அந்த 10 கொஷினுமே வந்து இவ்வளோ வள நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அப்படி எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து எந்தெந்த டாபிக்ஸ் கேட்டுக்கிறாங்க, கொஷின் எடுக்கிறவருக்கு வந்து எது இம்பார்ட்டன்ஸ் தோணுதோ அதை தான் எடுப்பாங்க, ரைட்டா? அதனால் நம்ம எல்லா டாபிக்ஸுமே படிக்காமல் எந்த டாபிக்ஸ் முக்கியமானதோ, எதை படித்தா கொஷின் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா நமக்கான சுமை வந்து குறையும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து நமக்கு வந்து குறையும், ரைட்டா? ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வேறு நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலான சிலபஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கும், ரைட்டா? அதனால் நம்ம வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது எதை வந்து இல்லாத சில நம்ம படிக்கலையோ அதை மட்டும் தனியாக கூட இப்போ தனியாக படிச்சுக்கலாம், ரைட்டா? சரி, அப்படி எந்தெந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த ஒவ்வொரு யூனிட்லேருந்து 10 கொஷின் சுயராக கேட்பாங்க, நம்ம அதை முடித்தாச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த 40 கொஷின் எதில் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த யூனிட்டை வந்து நம்ம வந்து கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கலாம், ரைட்டா? சரி, அப்படி அந்த 140 கொஷினில் 100 கொஷின் போக மிச்சம் 40 கொஷின் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, யூனிட் ஒன்று மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தான். இந்த மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லாமே எல்லா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 10லேருந்து 12 கொஷினுக்கு மேலே தான் கேட்பாங்க. நம்ம போன யூனிட் டெஸ்ட் வைக்கும்போது அந்த பழைய யூனிட்டு அந்த பழைய கொஷின் இருக்குது பார்த்திங்களா, ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஷினே நம்ம எடுத்து பார்க்கல பார்த்திங்கன்னா, இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கொஷினுக்கு மேலே தான் கேட்டுருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து 12 கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு யூனிட். அதனால் இந்த யூனிட்டில் இருக்கிறது தான் நம்ம பெரும்பாலும் படித்தே ஆகணும். அதுக்காண்டி நீங்கள் தேவையில்லாததெல்லாம் படிக்கக்கூடாது, எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது, ரைட்டா? சரி, ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்து மொட்டைக்கட்டியாக கொடுத்துருக்காங்க, தலைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு செக்ஷன் மாதிரி கொடுத்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னு கொடுக்கல அவங்க தெளிவாக. ஆனால் அவங்க என்ன இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஷ பாலினாமியல் மென்ஷன் பண்ண வராங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ நான் அந்த பாருங்கள், ரெக்கரன்ஸ் ஃபார்முலா ஃபார் ஜேஎன் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ ஜேஎன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், திருஷ பெசல் ஃபங்க்ஷன். இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாலினாமியலில் ஹெர்மைட் பாலினாமியலும் பெசல் ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்க, ரைட்டா? நம்ம மொத்தமே மொத்தம் எத்தனை பாலினாமியல் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லெஜெண்டரு, ஹெர்மைட்டு, லக்யூரி, பெசல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெசல் வந்து டிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டு கிடையாது, ஆனால் இதுக்கு உண்டு, ரைட்டா? அப்போ பெசல் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபார் தி மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். அட்லீஸ்ட் 2 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வந்து இந்த ஜேஎன் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் பெசல் ஃபங்க்ஷன் வந்து 2 கொஷின் கெடுக்கிறாங்க. அதனால் அந்த ஜேஎன் ஆஃப் எக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, தட் இஸ் பெசல் ஃபங்க்ஷன். அதில் இருக்கக்கூடிய ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒன்று, நம்ம ரொம்ப மனப்பாடம் பண்ணணும். அதனால் அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் நீங்கள் கம்பேர் படிக்கிறத காட்டிலும் ரூட்ரிக்ஸ் ஃபார்முலா, அந்த ஜேஎன் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, ஜேஎன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் என்ன, இந்த இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமான ஒன்று. அதிலே அந்த ஜேஎன் ஆஃப் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎன் ஆஃப் எக்ஸ் அப்புறம் ஜேஎன் ஆஃப் ஒன்று இந்த மாதிரிக்கு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், ரைட்டா? அதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்டா? ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்மைட் பாலினாமியலும் அதே தான், அதே ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது, ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்டா? அப்போ அதில் இந்த ரெண்டு அப்போ அந்த பாலினாமியல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம், ரைட்டா? அதனால் பாலினாமியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிளில், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வந்து கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது, நான் அடித்து சொல்லுவேன். அதனால் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் போது ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தோம். அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் இந்த சிஆர் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சிஆர் ஈக்குவேஷன் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். சிஆர் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இல்லை நாட் அனாலிட்டிக்காக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அது வந்து நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தியரியில் நீங்கள்
ஸோ அந்த தியரியெலாம் நீங்கள் ரொம்ப படிச்சுக்கணும் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி நமக்கு தெரியும், தட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனில் யூ கொடுத்துட்டு வி கேட்பாங்க, இல்லாட்டி வி கொடுத்துட்டு யூ யூ கேட்பாங்க ரைட்டா, தட் இஸ் எ காஞ்சுகேட் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. அது நம்ம எதிர்பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா, காச்சி இன்டெக்ரல் தியரம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து ரெசிடியூ, நீங்கள் அந்த காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா காச்சி இன்டெக்ரல் தியரம் படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ரெசிடியூ ஃபார்முலா ஒரு நாலு ஃபார்முலா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். நாலு ஒரு அஞ்சு ஃபார்முலா வச்சுக்கலாம். அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியூ அட் இன்ஃபினிட்டி, ரெசிடியூ அட் சிம்பிள் போல், ரெசிடியூ அட் யூ பார்த்திங்கன்னா யூ பை வி மெத்தட் அப்படின்னு இருக்கும். யூ பை வி மெத்தட் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டேன் இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சைன் பை காஸ்ன்னு இருக்கும். அப்போ அந்த காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து அந்த போலை வந்து சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபார்மெட்டு கேட்பாங்க. அப்போ அது ஒரு மூணா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியூ ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெசிடியூ தியரம்னு ஒன்று இருக்குது. ரெசிடியூ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெசிடியூ அந்த தியரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு காஸ் திட்டா சைந்தி ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய டெரிவேஷன் வரும். அதெல்லாம் நம்ம எம்எஸ்சி படிக்கலாம் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கோ 7 மார்க்கோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபைனலாக அந்த நம்ம ஹெச்கே தாஸோ இல்லாட்டி சத்யபிரசா புக்கை பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனலாக வந்து சின்ன சின்ன ஃபார்முலா தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா அந்த இது கிடைக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் அந்த இதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது, அது மூலம் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த ரெசிடியூ அட் சிம்பிள் ஃபோலு, நம்ம இன்ஃபினிட்டி, யூ பை வி மெத்தடு, ரெசிடியூ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மூணு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் மொத்தமாக சேர்த்து ரைட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தியரியில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கே வந்து நம்ம குரூப் தியரி பார்த்துருக்கோம். இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் வந்து நம்ம சிமெட்ரி குரூப் ஆன்டி சிமெட்ரி குரூப் இந்த இருக்குல்ல பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேளை டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம போட்டிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. அதில் அந்த சப் குரூப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா எஸ்யூ டூ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், முடிஞ்சால் என்ன பண்ணுறோன்னா அந்த நோட்ஸ் நான் நம்ம டெலகிராம் சேனல் சென்ட் பண்ண பார்க்குறேன், ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க ரைட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் அந்த சப் குரூப்பு சைக்கிள் குரூப்பு, அப்புறம் அந்த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் குரூப்பு, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெடியூசபிள் அண்ட் இர்ரெடியூசபிளாக நம்ம வந்து நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ் நடத்திலேயே அதுவே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுவே போதுமானதான். அதில் வந்து இந்த எஸ்யூ டூ எஸ்ஓ எஸ்யூ ஜீரோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு குரூப் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்ன பண்ணுறேன்னா அதுக்கு நம்ம முடிஞ்சால் ரெண்டு அந்த வந்து ஃபார்முலா தான் கேட்பாங்க. அந்த ஃபார்முலா வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது வந்து ஒபே பண்ணுமா, எஸ்யூ டூ குரூப்பா எஸ்யூ த்ரீ குரூப்பா அப்படிங்கிறது கேட்பாங்க. அதை நான் என்ன பண்ணுறேன்னா முடிஞ்சால் நான் சென்ட் பண்ண பார்க்குறேன் ரைட்டா. இவ்வளோ தான் குரூப்லேருந்து கேட்பதுக்கு அவ்வளோ தான் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சர் முக்கியமான ஒன்று. டென்சார் அந்த டென்சார் அனாலிசிஸில் சிமெட்ரிக் அண்ட் ஆன்டி சிமெட்ரிக் கொஸ்டின் இல்லாத வருஷமே இல்லைன்னு சொல்லலாம். அது வேறு ஒன்றுமே கிடையாது, ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எண்ணம் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து டென்சார் எவ்வளோ சிமெட்ரிக்கல் டென்சார் காம்போனன்ட்ஸ் எவ்வளவு n×n+1/2 அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஆன்டி சிமெட்ரிக் டென்சாராக இருந்தால் எவ்வளவு, சிமெட்ரிக் டென்சார் தெரிஞ்சாலும் ஆன்டி சிமெட்ரிக் டென்சார் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சடு டென்சாரில் அந்த குவாஷன் லா இருக்குது பார்த்தீங்களா, குவாஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாஷன்னால் அந்த ஃபார்ம்லாம் ஒன்று வந்து ஃபைனலாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணாமல் இருக்கும். நம்ம அந்த புக்லேயே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சத்யபிரகாஷ் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் எங்கள் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சத்யபிரகாஷ் புக்கில் டென்சார் கிடையாது, அந்த தனியாக தான் ஒரு டென்சார் அனாலிசிஸ்னு ஒரு புக் வாங்கி தான் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்சார் அனாலிசிஸ் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிற க்வெஸ்சன் வர மாதிரி முக்கியமான ஒன்று ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா கோ வேரியண்ட்டு கான்ட்ரா வேரியண்ட்டு அதை நான் என்ன ஜஸ்ட் அதை பார்த்துங்க, அதெல்லாம் பெரும்பாலும் கேட்குறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா காமா ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பீட்டா காமா ஃபங்க்ஷன் பாலினாமியிலே நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பீட்டா காமா ஃபங்க்ஷன். அதிலேருந்து எப்படி ஒரு ரெண்டு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் பிஜிடிஆர்பிக்கு யூனிட் டெஸ்ட்டு வைக்கலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதனால் மினிமமாக அதில் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஓவரால் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா பாலினாமியிலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், இல்லை 3-4 வச்சுக்கலாமே, 3-4 மொத்தமாக பாலினாமியில் ரைட்டா. நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அதில் வந்து ஒரு 3-4 அப்போ 3-2 அப்போ 6-6 ஆச்சா, அதில் ஒரு 3 மினிமம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 இதில் ஒரு 3 6 நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்கள், அந்த குரூப்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் வச்சுக்கலாம். அப்போ 6 2 8 நெக்ஸ்ட்டு
இந்த வேற என்ன இருக்குது, அந்த டென்சார் அனலைசிஸ் பார்த்தீங்களா, அந்த டென்சார் அனலைசிஸ்லேருந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் வச்சுக்கலாம். அப்போ ஆறு ரெண்டு நாலு மூணு 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 ஆறு அந்த எட்டு எட்டுன்னு பத்து. நெக்ஸ்ட்டு இந்த பீட்டா காமா ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏட்டா அப்போ ஆக மொத்தம் பத்து பதினொரு கொஸ்டின் இதிலேயே முடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஓவரால் மார்க்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏட்டா இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கல, இந்த இதுலேருந்து வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு தெளிவாக புரியுது. அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாத இதெல்லாம் நீ படிக்க வேண்டாம், நிறைய வளவளம் இருக்கு, அதெல்லாம் நீ எடுக்கவே வேண்டாம், இதை படித்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் டைம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு அந்த மேத்தமெட்டிக் மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக் ஃபிசிக்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அதே தான். ரைட்டா ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷனில் ஜென்ரலைஸ் கோட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம், அது நீங்கள் படித்தாலே ரொம்ப ரொம்ப போதுமானது. அதில் அடிஷ்னலாக நம்ம என்ன ரொம்ப ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, லக்ராஞ்சியனுக்கான ஃபைனல் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பண்ணுறதுக்கு எல் என்ன எவ்வளவு என்ன வேல்யூ, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் பெண்டுலம், டபுள் பெண்டுலம், அந்த அதுபோக பார்த்தீங்கன்னா டபுள் பெண்டுலம் அந்த அந்த இது நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்ம உபாதைய புக்கில் வந்து நல்லா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. டபுள் பெண்டுலம், டூ கப்புள்டு பெண்டுலம் அப்படிலாம் இருக்குது, அதோடைய லக்ராஞ்சியன், பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது மூணுமே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ரைட்டா சில நேரம் பார்த்தும் பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பெண்டுலம்லாம் நிறைய பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெடிக் எனர்ஜியும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் லக்ராஞ்சியனையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டி லாம்பர்ட்ஸ் பிரின்சிபல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதில் அந்த ஈக்குவேஷன் தான் முக்கியம். ரைட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஆஃப் ஹேமில்டன்ஸ் பிரின்சிபல். அந்த ஹேமில்டன் பிரின்சிபல் நமக்கு தெரியும், இந்த ஆல்ரெடி வேரியேஷன் பிரின்சிபல் எல்லாமே அது கீழே தான் வரும். ரைட்டா சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனு, அதெல்லாம் அந்த அந்த என்ன சொல்லுது, அந்த இன்டெக்ரல் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃபார்மில் தான் இப்போ கேட்பாங்க. இதில் வந்து பெரும்பாலும் என்ன சொல்லுது, அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம வேரியேஷன் பிரின்சிபலில் கூட ஒரு எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருந்தோம், ஃப்ரிக்ஷன்லெஸ் ஒரு பார்ட்டிக்கல் வந்து ரோலிங் ஆகும்போது அதோட என்ன பாத் வரும் பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டு, ஒரு பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட்டுக்கு ரொம்ப டைம் குறைந்த டயத்தில் வந்து எது ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கர்வ் ரீச் பண்ணணும்னா தட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் அந்த வேரியேஷன் பிரின்சிபிள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்க. ரைட்டா நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, பாய்சான் ப்ராக்கெட். பாய்சான் ப்ராக்கெட் இல்லாமல் நம்ம கொஷின் கண்டிப்பாக வராதுன்னு அடித்து சொல்லுவேன். பாய்சான் ப்ராக்கெட் கண்டிப்பாக இருக்கும், பாய்சான் ப்ராக்கெட்டு சம்மந்தப்பட்ட கொஷின் கண்டிப்பாக இருக்கும், அதனால் பாய்சான் ப்ராக்கெட் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக லக்ராஞ்சி ப்ராக்கெட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் லக்ராஞ்சி ப்ராக்கெட்டை ஏதாவது ஒன்றை படித்தா போதுமானது, ஏன்னா ஒன்று ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லக்ராஞ்சி ப்ராக்கெட்டு தான் வரும், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாய்சான் ப்ராக்கெட் வரும். சொல்லப்போனால் இந்த லக்ராஞ்சி ப்ராக்கெட்டை கம்பேர் பண்ணல, பாய்சான் ப்ராக்கெட் தான் மோர் அட்வான்டேஜ், அதனால பார்த்தீங்கன்னா பாய்சான் ப்ராக்கெட் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த பாய்சான் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான், யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கனானிக்கலா இல்லாட்டி நாட் கனானிக்கலா அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா எல்லா அந்த எல்லா வேரியபிள்ஸுமே வந்து பாய்சான் ஈக்குவேஷன் வந்து பாய்சான் ப்ராக்கெட் வந்து ஒபே பண்ணும், கனானிக்கல் அப்படிங்கிறதுலாம் ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் அந்த கோல்ட்ஸ்டீன் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதனால் ஜஸ்ட் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. கரெக்டாக நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிட்டேன், ரிஜிட் பாடி ரொட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த யூலர் ஆங்கிள்ஸு, யூலர் விலா, யூலர் இந்த ஈக்குவேஷன்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி நீங்கள் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு படித்ததுனால அதை பற்றின ஒரு ஒரு நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த ஜேகோபி ஐடென்டிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லக்ராஞ்சி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி, சாரி இந்த பாய்சன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் இந்த ஜேகோபி ஐடென்டிட்டிலாம் வரும். ஜோகோபி இன்டெக்ரல் எல்லாமே அது அந்த கேட்டகரிக்கு எல்லாம் தான் வரும். ரைட்டா அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துங்க. ஜோகோபி ஐடென்டிட்டிலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான், அது வருஷம் கேட்கல, போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் கேட்டாங்க நினைக்கிறேன். அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஈக்குவேஷன் அந்த என்ன சொல்லி கம்யூட்டேஷன் ரிலேஷன் மாதிரி தான் இருக்கும். ரைட்டா ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா இதுலேயே இந்த ஆங்குலர் மொமெண்டம்லாம் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா சரி, அந்த பாய்சான் பாக்கெட் பார்த்தாலே அதில் வந்து உங்களுக்கு அந்த கம்யூட்டேஷன் ரூல் எல்லாமே அதில் வந்துடும், ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா நெக்ஸ்ட்டு அந்த நம்ம என்ன இருக்குது வேறு ரிலேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவிட்டி வந்து நீங்கள் இதில் வந்து அடிஷ்னல் அந்த ஃபோர் வெக்டர்ஸு, ஃபோர் வெலாசிட்டி, மொமெண்டம் ஃபோர் வெக்டர்ஸ், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கிடையாது. அந்த இதில் இது வந்து எதையுமே எதை பேஸ் பண்ணி வரும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக நம்ம இது இருக்குது பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு ரிலேட்டிவிட்டி என்ன படிச்சிங்களோ அதை படித்தாலே போதுமானது. ரைட்டா அதில் வந்து பெரும்பாலும் இந்த எனர்ஜி மாஸ் ரிலேஷனு, ரெண்டு பார்ட்டிகள் சேர்ந்து வரும்போது இந்த வெலாசிட்டி, அதாவது வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டின்னு ஒரு நீங்கள்
நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் முருகேசன் புக் இருக்குதுங்களா, அதை நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் ப்ராப்ளம் போடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உபாத்தியாய புக்கில் வந்து பின்னாடி நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது, அது ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க அதுவே போதுமானது. நீங்கள் அடிஷ்னலாக அந்த 4 வெக்டர்ஸ் 5 வெக்டர்ஸ்லாம் அதெல்லாம் நீ படிக்கவே தேவையில்லை, ரொம்ப குழப்பிக்கூடாது ரைட்டா. சரி, அப்போ இதிலேருந்து எப்படி கொஸ்டின் நம்ம பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸு, டிஎல்எம்பர்ட் பிரின்சிபிள், இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், சிம்பிள் மண்டலம், அந்த பெண்டுலம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 கொஷின் ரைட்டா. அப்போ அதில் ஆக மொத்தம் அதில் ஒரு 3-4 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிடக்ஷன் ஆஃப் ஹாமில்டன் பிரின்சிபிள், வேரியேஷன் பிரின்சிபிள் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாய்சன் பாக்கெட்லேருந்து ஒரு 2 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரிஜிட் பாடிலேருந்து ஒரு 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். ரிலேட்டிவிட்டிலேருந்து ஒரு 3-4 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா. ஆக மொத்தம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டோம் சரியா. அதனால் நீ ரொம்ப வந்து குழப்பம் வேண்டிய அந்த யூலர் ஆங்கிள்ஸ், யூலர் ஈக்குவேஷன்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த குவாண்டம் தியரி அண்டு இட்ஸ் அப்ளிகேஷன். குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிரின்சிபிள் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மாடர்ன் பிசிக்ஸ் முருகேசன் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலேயுமோ அதை வந்து ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கனாலேயுமோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ரைட்டா. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பாக்கெட்டு, குரூப் வெலாசிட்டி, ஃபேஸ் வெலாசிட்டி எல்லாமே அந்த வேவ் பாக்கெட்டில் வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ரிலேஷனும் முக்கியம். விஜிசி கோல்ட்டு சாரி விபிசி கோல்ட்டு ஒமேகா பை கே, ஏ விஜினா டி ஒமேகா பை டி கே, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. அதுபோக அந்த டைம் டிபெண்டன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் கார்டின் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி 1-2 ப்ராப்ளம் வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பிஜிடிஆர்பி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு நம்ம நடத்தையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்தலேருந்து ஒரு சம்ஸ் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, லீனியர் வெக்டர் ஸ்பேஸு, லீனியர் ஆப்டர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஹெர்மிஷன் ஆப்டர். நெக்ஸ்ட் இந்த பாசிலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்க்கறதுக்கு தியரி மாதிரி தான் இருக்கும், அந்த பாசிலேட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிப்பிள்லேருந்து ஒரு கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். எது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நம்ம எதிர்பார்க்கலாம் அன்சர்டனிட்டி பிரின்சிப்பிள்லேருந்து. டெல் இ கொடுத்துருவாங்க, இல்லாட்டி இடி, பிஎக்ஸ், இதுலேருந்து கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா அந்த அன்சர்டனிட்டி பிரின்சிப்பிளை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மெட் இருக்குது நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வந்து மொமெண்டமும் பொசிஷனும் மட்டுமே ஒரு இது பார்த்துருப்போம். அதுபோக பார்த்திங்கன்னா எனர்ஜி டைமு, இந்த இதுலேருந்து வந்து ஒரு கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அப்ளிகேஷன்ஸில் வந்து ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இன்ஃபினிட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஃபார்மெட்டை ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன்லேயே 2 டைமென்ஷன் எல்லாமே இல்லை வரும் ரைட்டா. 3 டைமென்ஷன்னா a² ப்ளஸ் b² இந்த c² இந்த எல்லாமே அப்படி வரும், தனித்தனி நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த பிளாச் வேவ்ஸ் கிடையாது, பிளாச் வால் அப்படிங்கிறத வரும். தட் இஸ் எ பீரியாடிக் பொட்டன்ஷியல் கிரானிப்பெண்ணி மாடல், அதெல்லாம் நமக்கு அந்த கிரானிப்பெண்ணி மாடலில் நம்ம ஆல்ரெடி பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். SIFX = SIFX+K அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா. அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த ஃபைனல் ஃபார்மில் மட்டும் போதுமானது, அதில் வேறு ஒன்றும் பெருசாக கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் கேட்காத கொஸ்டினே கிடையாது. அது எந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லையும் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருக்குது, இதுலேயும் இருக்குது, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இந்த லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருக்குது. அதில் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு இருக்குது இந்த ரிஜிட் ரொட்டேட்டர், ஹைட்ரஜன் ஆட்டம், ஆங்குலர் மொமெண்டம், அதில் அவ்வளோதான் போதுமானது. அந்த பொட்டன்ஷியல் பேரியர்னு ஒன்று இருக்குது, அதையும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. எல்லாமே நீங்கள் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் புக்கிலே நம்ம முருகேசன் புக்கிலே வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இவர் அருள்தாஸ் புக் இருக்குது, ஜஸ்ட் அதை கோத்து பண்ணிக்கோங்க. அருள்தாஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதில் வந்து நிறைய கான்செப்ட் வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா டெரிவேஷன் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணல, வேறு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அருளாஸ் புக்கான டெக்ஸ்ட் புக் நல்லா தான் இருக்கும், அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆங்குலர் மூமெண்ட்டாக கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். ஆங்குலர் மூமெண்ட்டில் வந்து நம்ம 2 கொஷின் எதிர்பார்க்கலாம் ரைட்டா. ஆங்குலர் மூமெண்ட்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூட்டேஷன் ரூல் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கம்யூட்டேஷன் ரூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர்பேஷன் தியரியில் அந்த பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு பெட்டர்பேஷன் தியரி கேட்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கைண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஆர்டர் பெட்டர்பேஷன், செகண்ட் ஆர்டர் பெட்டர்பேஷன் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஃபார்ம்லாம் கேட்பாங்க, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி கிளாஸ் நடத்தியில் அந்த ஃபார்ம்லாஸ்லாம் எழுதி போட்டுருக்கோம், ஜஸ்ட் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. அந்த பெட்டர்பேஷன் அவ்வளோ தான் கேட்பாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் கலெக்ஷன், செகண்ட் ஆர்டர் கலெக்ஷன் இவ்வளோ தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதில் அந்த கிரௌண்ட் ஸ்டேட் ஹீலியம் வந்து NC2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம அருள்தாஸ் புக்கில் தெளிவாக இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்டெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் எ ஃபெர்மி கோல்டன் ரூல். எஃப்சி ரூல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஃபெர்மி கோல்டன் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஃபெர்மி கோல்டன் ரூலை நீங்கள் படித்தாலே போதுமானது. தட் இஸ் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட். நம்ம ஈஸியாக அரே பண்ணிடலாம். ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்லாம் அது தெளி அருள்தாஸ் புக்கில் தெளிவாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. ட்ரான்சிஷன் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். தட் இஸ் எ ட்ரான்சிஷன் டு கண்டினியூம் ஸ்டேட். அது போக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த இதை நீங்கள் படிக்காமல் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எக்ஸாமுக்கு நீ அட்டன் பண்ணாதீங்க. தட் இஸ் எ ஸ்கேட்டரிங் தியரி ரைட்டா. ஸ்கேட்டரிங் தியரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் விடவே விடாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஸ்கேட்டரிங் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ், பான் அப்ராக்சிமேஷன், இந்த ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. அதுலேயும் இந்த பான் அப்ராக்சிமேஷன் படிக்காமல் நீங்கள் போகவே போகாதீங்க. வீக் பொட்டன்ஷியல் ஹை எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை மறந்தே மறந்துடாதீங்க. அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பான் அப்ராக்சிமேஷன், பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது. பிரைட் வேக்னர் ஃபார்முலா, ஆப்டிக்கல் தியரம், இதெல்லாமே இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. அப்போ இந்த ஸ்கேட்டரிங் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்கேட்டரிங் தியரி, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் வச்சுக்கலாமே. அந்த ஸ்கேட்டரிங் ப்ராப்ளம் எல்லாமே சேர்த்து தான் சொல்லிட்டேன். அப்போ மூணுலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் இதில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட், நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டு, ட்ரான்சிஷன் ப்ராபிலிட்டி, ஃபெர்மி கோல்டன் ரூல், அதுலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆங்குலர் மொமெண்டம் மூணு கொஸ்டின் நம்ம சுயர் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா ஆங்குலர் மொமெண்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கம்யூட்டேஷன் ரூல் எல்லாமே பேஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட் இந்த பேசிக்ஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா. லீனியர் ஹார்மோனிக் ஆஸிலேட்டர், பெட்டர் பெர்ஷன் தியரி, இது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், இதில் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இவ்வளோ தான் கேட்பாங்க. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை ரைட்டா. நெக்ஸ்ட்டு இஎம்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜ், கூலும்ஸ்லாம், எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், காஸ்லாம், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு பேசிக்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி காஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. அதில் இந்த நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டிலாம் இருக்குதுன்னா அதில் வந்து இந்த ஸ்பியரு அந்த பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இஎம் பொட்டன்ஷியல் வீஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r² ரைட்டா. அது தந்தாப்பில் மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் பொட்டன்ஷியலுக்கு நம்ம சொல்லிட்டோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் வந்து ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பியருக்கு என்ன, அலாங் த லைன் ஆக்சிஸில் என்ன, ஸ்கொயருக்கு என்ன, பிளேன் ஆஃப் ஷீட்டுக்கு என்ன, எல்லாமே அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்லா அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. காஸ்லாவில் வந்து நம்ம பைசி கோல்ட்டு கியூ பை எப்சிலான்னு படிச்சுப்போம். அது வந்து மேட்டரே கிடையாது. இன் டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா. டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரேஷன் ஃபார்மேட் ஆஃப் தி காஸ்லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டெக்ரல் ஈடா டிடிஎஸ் கோல்ட்டு கியூபை எப்சிலான், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பேஸ் பண்ணி தான் காஸ்லா கேட்பாங்களே ஒழிய ஜென்ரல் ஃபார்மேட்டில் வந்து கேட்கவே மாட்டாங்க ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த பவுண்டரி வேல்யூஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இந்த காஸ்லால வந்து யூஸ் பண்ணி இதெல்லாம் பெரும்பாலும் கேட்டது இல்லை ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செப்பரேஷன், வேரியபிள்ஸ், கண்டிஷன், கோஆர்டினேட்ஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆம்பியர் சர்க்குலர்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் ஸ்டாட்டிக்ஸில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த ஃபார்முலாஸ்லாம் அரே பண்ணிடலாம். அந்த அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைனு, சர்க்குலர் காயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்குலர்லாம் யூஸ் பண்ணோம்னா ரெண்டே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் வந்துடும். அதனால் ஆம்பியர் சர்க்குலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது போக பார்த்தீங்கன்னா வெக்டார் பொட்டன்ஷியல், ஸ்கேலர் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்மு ஹச் பிஇ இதோட ரிலேஷன் தான் மேக்னடைசேஷன், மேக்னடை கரண்ட், மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி கை. இந்த ரிலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நோட்ஸை சென்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம முருகேசன் புக்கு ஆறுமுகம் நினை முருகேசன் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் புக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தியரி வந்து அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், அதில் அந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி சொன்னதான் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இல்லாத கொஸ்டினே இருக்காது. மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க ரைட்டா. அதில் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இரேஷனலாம், ரொட்டேஷன்லாம், சுழிநாடு, இது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்கறதுக்கு இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த காஜ் இருக்குது பார்த்தீங்களா, லொரன்ஸ் காஜ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. லொரன்ஸ் காஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி இந்த பொட்டன்ஷியல் இந்த ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. வெக்டர் பொட்டன்ஷியலேஷன் ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா ஏ யூஸ் பண்ணி டெல்டா டிஏசி ஈக்குவல் டு ஜீரோ அதெல்லாம் கேட்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. காஸ் அந்த காஜ்லாம் வந்து
காஜிஸ் லொரன்ஸ் காஜிஸ் இன் வேடியன்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிஃபித்துக்கு வந்து புக் சென்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அண்ட் தியர் ப்ராபகேஷன், வேவ் கைட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, வேவ் கைட்ஸ் கேட்பாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ரேடியேஷன் பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா, ரேடியேஷன் இன்டென்சிட்டி அதெல்லாம் ஆல்ரெடிக்காக நம்ம பவர் ரேடியேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துங்க. அவ்வளோதான் கேட்பாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்ஸ்ட்டு, குவாண்டம் மெக்கானிக்ஸ் எவ்வளோ டஃப்போ அதே மாதிரி இஎம்டின் டஃப்பும், ஆனால் என்ன கொஸ்டின்ஸ் வந்து தியரியாக இருந்துச்சு பற்றி இருக்கிற ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்ததை காட்டில் இதை வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்லாம் வரும், அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்டு ஃபினாமினல் சயின்ஸ், சாரி ஃபினாமினஜிக்கல் சயின்ஸ். இது எல்லாமே பேசிக்ஸ் தான் ரைட்டா. தெர்மோடைனமிக் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இதை யூஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபினாமினல்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து அந்த க்ளோஸ்டு, ஓப்பன், ஐசோலேட்டடு, தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எல்லாமே அது வந்து ஓவராலாக அது சிம்பிள் வேலை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டுலாம் அண்ட் செகண்ட்லாம் படித்தாலுமே எல்லாமே வந்துடும். முக்கியமான ஒன்று அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடியபாட்டிக், ஐசோ தெர்மல், ஐசோகோரிக், ஐசோபாரிக், ஐசோட்ரோபிக், சைக்ளிக்கல், ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள், குவாசிஸ்டேட்டிக் எல்லாமே அதில் அந்த கார்னர் சைக்கிளில் மென்ஷன் ஆயிரும். அதனால் அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் இந்த பிவி டயக்ராமு, டிஎஸ் டயக்ராம்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபரிதா புக்கில் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம், அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அது எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அது பற்றி எல்லாமே இருந்து, செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே அதில் வந்துடும், அந்த கார்னர் சைக்கிள் எல்லாமே அதில் வந்துடும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கைனடிக் தியரி ஆஃப் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக்கல் எனர்ஜி எவ்வளவு, ஆவரேஜ் எனர்ஜி எவ்வளவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து ஒரு ரெண்டு க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு என்ட்ரோபி, என்ட்ரோபி இல்லாத கொஸ்டினும் கிடையாது. என்ட்ரோபி எஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்துடும், நம்ம தெர்மோடைனமிக்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னு எடுத்துட்டாலே இந்த மூணே மூணு தான், எம்பி, பிஇ, எஃப்டி இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே அடிஷ்னலாக இருக்காது. அடிஷ்னலாக இதில் வந்து என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் பாருங்கள், ஃபேஸ் ஸ்பேஸு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து தான், ஃபேஸ் ஸ்பேஸ், லிவோல் சீரம், கனானிக்கல் என்சம்பிள் இதெல்லாமே அதில் நம்ம சென்ட் பண்ணிவிட்டோம், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. சார் இதில் வந்து பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் ரைட்டா. அந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இல்லாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நிறையா கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு மாலிக்குலுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் இந்த ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் நம்ம இது கிளாஸ் நடத்திருக்கோம், அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரான்சிஷன், ஃபேஸ் ட்ரான்சிஷன்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபேஸ் ட்ரான்சிஷனில் ஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன வேல்யூ இருக்குது, வேரி ஆகுதா ஆகலையா, ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எப்படி, இவ்வளோ தான் கேட்பாங்கிறது வரை வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கில் அதோட மறு வடிவம் தான் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ரேடியேஷன் இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. லைன் வித் நியூஜன், லைன் ப்ராடனிங் இதில் அந்த லைன் வித்ருக்கு பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம முருகேசன் புக்கு இருக்குது பார்த்தீங்களா, மாடர்ன் ஃபிசிக்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, லைன் வித் நேச்சுரல் லைன் ப்ராடிங், டபுள் ப்ராடனிங், ப்ரெஷர் ப்ராடனிங் இதெல்லாம், ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரிமூவல் ஆஃப் லைன் ப்ராடனிங் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதெல்லாம் எக்ஸப்ட் பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா லைன் வித் நேச்சுரல் லைன் ப்ராடனிங், டபுள் ப்ராடனிங், ப்ரெஷர் ப்ராடனிங் இது எல்லாமே அதை தெளிவாக சின்ன பாயிண்ட் தான், ரொம்ப ரொம்ப பிடிக்க மாட்டேன், அதை அவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடிகல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேயும் படிப்போம், பட் இருந்தால் இதில் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம், எக்ஸ்ரேஸு, ரெகுலர் இர்ரெகுலர், டபுள் டபுளட் லாஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எக்ஸ்ரேஸ், செட்டிலைட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எக்ஸ்பிஎஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்லையும் இந்த எக்ஸ்பிஎஸ்லாம் வரும், ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராடெப்ஸ், இங்கே தான் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஆரம்பிக்க பாருங்கள், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட்லேயே பார்த்துட்டோம், அதனால் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, அட்டாமிக் ஃபிசிக்ஸை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. இதில் நீங்கள் ரொம்ப நீங்கள் குழப்ப வேண்டாம், எக்ஸ்ரேஸ் எடுக்காங்கன்னா அது சம்மந்தப்பட்டதை மட்டும் பார்த்துங்க ரைட்டா, வேறு எதுவுமே நம்ம அதை ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராக்ஸ்லாம் பார்த்துங்க, இல்லை அப்படிங்கிறதுனால அதை விட்டுறாதீங்க, பிராக்ஸ்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த அனலைசிஸு, எஃப்டிஆர் என்ன இருக்குது, இன்ஃப்ராட் ஐஆர் டெக்னிக்ஸு எல்லாமே பார்த்துங்க, ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்ரு, ஃபோரியர் ட்ரான்ஸ்லேட்டர்,
ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், தட் இஸ் எஃப்டிஐஆர், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அதெல்லாம் பார்த்துங்க கரெக்டாக. ஃப்ராங்க் கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஜஸ்ட் அதை நீ பார்த்துக்கங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இந்த ராமன் ஸ்பெக்ட்ரால வந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது, ராமன் ஸ்பெக்ட்ரா கண்டிப்பாக படிக்கணும். ராமன் ஸ்பெக்ட்ரா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ராமன் ஸ்பெக்ட்ரா நீ படிச்சே ஆகணும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு லேசர் வேறு என்ன கேட்குறாங்க பாருங்கள், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பன்வால் அப்படின்னு ஒரு புக் சென்ட் பண்ணியிருக்கோம், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் வந்து ஐயர் வராது, ஐயர் வந்து ராமன் வராது, ஒரு மாலிகுல்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஆக்டிவாகவோ இன்ஆக்டிவாக இருக்காது, ஒன்று இருந்தால் அது ஒன்று இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் கரெக்டாக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரியா. நெக்ஸ்ட்டு அதே தான் ஐயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்துங்க, என்னமா இருக்குது நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எல்லாமே அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்பிளிட் இந்த சீமன் ஸ்டார்க் எஃபெக்ட்டு, சீமன் எஃபெக்ட்டு, மொசோபர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எல்லாமே அதில் இருக்குது. அந்த பெரும்பாலும் அந்த இதை கேட்காம அந்த சீமன் ஸ்பிளிட்டிங்கு ஸ்டார்க் எஃபெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை பார்த்துங்க, அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க கரெக்டாக. அதில் அந்த குவாட்ரபிள் மூமெண்ட்டு, அந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவ்வளோதான், அந்த எஃப்டிஆர் கேட்பாங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இவ்வளோதான் இதில் இருக்குது, வேறு எதுவுமே நீங்கள் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு என்ன படித்தோமோ அதை மட்டும் இல்லை, இதுக்கு படித்தாலே போதுமானது கரெக்டாக. அது அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த லேசர் பிரின்சிபல் நீங்கள் பார்த்துக்கோங்க, லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேசரோட பிரின்சிபல் மட்டும் பார்த்துங்க, ரொம்ப நீ அனலைஸ் பண்ண வேண்டாம் கரெக்டாக. அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஹியரன்ஸு, ஹை இன்டென்ஸு, இவ்வளோதான், அதை மட்டும் படித்தா போதுமானது கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ், தட் இஸ் எஸ்எஸ்பி சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுத்துருப்பாங்க, நம்ம பிஜி அசிஸ்டன்ட் இல்லாத சார் டாபிக்ஸ் இதில் வந்து இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. என்னென்னு பாருங்கள், மில்லர் இண்டிசஸ்லாம் அதில் கிடையாது, இதில் உண்டு. மில்லர் இண்டிசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏதா அதில் வந்து பார்த்திங்கன்னா மில்லர் இண்டிசஸ் வந்து எஸ்சி, பிசிசி, எஃப்சிசி, எக்ஸகனல் இதில் வந்து எப்படி இருக்கும், மில்லர் இண்டிசஸோட வேல்யூ என்ன, கச்கையிலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. மிக்சர் இண்டிசஸாக ஈவனா ஆடா, த்ரீ பவர் என்ன, சாரி ஃபோர் பவர் என்ன, த்ரீ என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா முடிஞ்சால் அந்த நோட்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் இந்த ரெசிப்ரோக்கல் லேட்டிஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல் கூட சார் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, ஒரு சம் கூட கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணோம், அது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. ப்ராக்ஸ்லாம் இன்டர்பிரேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சதான், தட் இஸ் ப்ராக்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் இந்த எஃப்சிசி, பிசிசி ஸ்ட்ரக்சர்லாம் ப்ராவேஸ் லேட்டிஸ் பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. சரி, நெக்ஸ்ட் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃபெக்ட்ஸில் கேட்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃபெக்ட்ஸு, பாயிண்ட் டிஃபெக்ட்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, மினிமம் ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் கேட்டா. அதனால் இந்த டிஃபெக்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, கிட்டில் புக்கில் வந்து ஃபைனல் டாப்பிக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க கேட்டா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் வெக்டார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பர்கர் வெக்டார்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம மொபிலிட்டி, கண்டக்டிவிட்டி, இன்டர்ன்ஸிக்ஸ், செமி கண்டக்டர், பேண்டு மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிஜி அசிஸ்டன்ட் நடத்திலே நம்ம அடைஞ்சோம், அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் தியரி, பேராமேக்னடிசம், வீஸ் தியரி, அந்த தியரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது, அதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக, ரொம்ப நீங்கள் வந்து குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகமாக முருகேசன் புக்கு வந்து தெளிவாகவே இருக்குது, அதையும் ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக, அதில் வந்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க ரைட்டா. அப்போ எஸ்எஸ்பியை பொறுத்த மட்டும் இவ்வளோ தான் கேட்பாங்க, இதுக்கு மேலே வந்து கேட்க சான்ஸ் இல்லை. அதில் வந்து நீங்கள் வந்து அந்த மைக்ரோஸ்கோபிக் கான்செப்ட், போலாரிஸ் இது எதுவுமே தேவையில்லை, நம்ம கிளாசிஸ் மோசாட் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க, அந்த ஃபெரோமேக்னெட்டிக், போலாரிசிபிலிட்டி, அந்த ஈக்குவேஷன், டைஎலக்ட்ரிக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும், போலாரிசிபிலிட்டி, போலரைசேஷன், இது எல்லாமே இந்த ரிலேஷன் தான் கேட்பாங்களே தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. இதில் வந்து வேறு எதுக்கும் அவ்வளோ சொல்லுறதுல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்ஸ்லாம் பார்த்துக்கணும், மில்லர் இண்டிசஸ் பார்த்துக்கணும், அந்த இது சம்மந்தம் அந்த என்ன சொல்லுது பவுடர்லா லவே ரொட்டேஷனல் கிறிஸ்டல் மெத்தடெலாம் இருக்குது பார்த்திங்கனா, அதில் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் ரைட்டா, எக்ஸ்பெரிமெண்டலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதட்டா, அதனால் அதில் பெரும்பாலும் கேட்குறது இல்லை. ஆனால் இந்த டிஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கலர் சென்டர்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் அண்டு பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு என்ன நடத்தமோ அதை எல்லாத்தையும் பார்த்துக்குங்க கரெக்டாக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் அடிஷ்னல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூக்ளியர் பெயின் பிரிட்ஜ், இந்த என்ன சொல்கிறதுனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்கோப்பி, பெயின் பிரிட்ஜ் அண்டு ஜார்டன் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பு, நீல்ஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பு, ஸ்பெக்ட்ரோமீட்டர், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸில் ரெண்டு மூணு தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுது அதான் கேட்பான், சா எதுவுமே அந்தளவு கேட்க மாட்டாங்க, மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்திட்டோம். இதில் அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா குவார்க் தியரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதில் வந்து இந்த பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் லா இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் சிபிடி எல்லாமே கேட்பாங்க,
லெப்டான் நம்பரு புரோட்டான் நம்பர் சாரி லெப்டான் நம்பரு பேரியர் நம்பரு ஸ்பின்னு ஐசோ ஸ்பின்னு i3 இதெல்லாமே கேட்பாங்க ரைட்டர் நிஜமும் அதாவது பார்லி நிஜமுன் ஃபார்ம்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஃபார்மாக இருக்கும் அந்த ஃபார்மாக வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா அது என்ன மென்ஷன் பின்னாடி வந்தால் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்க்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராங் வீக் கிராவிடேஷன் இதில் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கன்சர்வேஷன் லா இல்லாமல் அந்த கொஸ்டின் இருக்கவே இருக்காது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அடிச்சு சொல்லலாம் ரைட்டா சரி எல்லாமே யுகாவா பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்திட்டோம் ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தட் இஸ் டயோடு டிரான்சிஸ்டரு வேறு என்ன கொடுத்துருக்காங்க எஸ்சிஆர் வேறு யூஜிஐடி இது எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் எல்லாமே கேட்பாங்க அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த ஒரு சர்க்யூட் மாதிரி கொடுத்து அதோட அவுட்புட் என்ன கெயின் என்ன வோல்டேஜ் ட்ராப் ஆஃப் தி ரெசிஸ்டன்ட் ஆர் என்ன இதுதான் கேட்பாங்க ரைட்டா அப்போ பாருங்கள் ஆப்ரேஷன் இந்த எல்லாம் என்னென்ன டயோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவலான் வேரக்டார் ஷார்ட்கி பேரியர் டனல் டையோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஜேடி டிரான்சிஸ்டம் ஃபிட்டு மாஸ்பெட்டு ஃபிட் ஆம்பிளிஃபயர் ஃபிட் ஆம்பிளிஃபயர்லாம் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க நீங்கள் பெரும் பார்த்தீங்கன்னா மோஸ்பெட்டு ஃபிட் இதெல்லாம் கேட்குற சான்ஸ் இல்லை அந்த ஃபிட்டு வந்து அதில் வந்து ஒரு சில என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட் மாதிரி கொடுத்து ஆரோ மாதிரி கேட்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா ஃபிட் ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஒன்று பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆம்பிளிஃபயரில் அந்த டேரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜிஐடி ரிலாக்ஸேஷன் அசிலேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று யூஜிஐடி பேஸ் பண்ணி கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஜிஐடி அப்ளிகேஷன்ஸ் டனல் டைவ்லாம் கேட்பாங்க இந்த எஸ்சிஆர்லாம் அந்த மாதிரி கேட்டதில் எஸ்சிஆரில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் தான் கேட்பாங்க யூனிபோல அது வந்து யூஜிஐடிங்கிறது யூனியா என்ன ஜங்ஷனு யூனிபோலாரா பைபோலாரா அப்படிங்கிறதா கேட்பாங்க ரைட்டா வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட் இந்த ஐசி ஃபேப்ரிகேஷன் இதெல்லாம் வேண்டாம் நமக்கு ஐசி ஃபேப்ரிகேஷன் மோனோலிட்டிக் ஐசி ப்ராசஸ் ரிஃப்ளெக்டிங் ரீஃபைனிங் க்ரோத் சிலிக்கான் ஆஃப் கிறிஸ்டல் சிலிக்கான் வேஃபர் இதெல்லாமே நமக்கு தேவையில்லை ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆல்ரெடி நம்ம ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர் நம்ம நடத்திட்டோம் அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது டிஎஃப் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ஃபேஸ் ஷிஃப்டா அந்த நம்ம ஆசிலேட்டர் சொல்லிக்கோ பார்த்தீங்களா கால்பெட்டு விஎன் பிரிட்ஜு இந்த ஆசிலேட்டர் வந்து ரொம்ப அதோட ஃபைனல் ஃபார்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆல்ரெடி இதுக்கான வீடியோ போட்டிருக்கோம் அதை ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பேசிவ் ரெண்டே ஃபில்டர் ஆக்டிவ் ஃபில்டர் பேசிவ் ஃபில்டர் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது பேண்டு பாஸ் ஃபில்டர்ஸு பேண்டு ஸ்டாப் ஃபில்டர்ஸு லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி நிறைய இருக்குது அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா அதில் அந்த கம்பேரேட்டராக ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்கிமி ட்ரிகரில் எந்த கீ வந்து எந்த சாரி எந்த பின்னு வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா சரி நெக்ஸ்ட் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னால் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் பைனரி அர்த்தமெட்டிக் 8421 கோடு XS3 கோடு க்ரே கோடு ஆஸ்கி கோடு ஆஸ்கி கோடெலாம் கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் அந்த க்ரே கோடு ஆஸ்கி கோடெலாம் கேட்குறதில்ல XS3 கோடு 8421 தான் கேட்குறாங்க அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்கனல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் விட்டுறாங்க எக்ஸ்கனல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் இந்த பூலியன் அல்ஜிப்ரா டிஎம் ஆர்கன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து அதிலே நடத்திட்டோம் அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா கார்னாக் மேப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கார்னாக் மேப் வந்து இல்லாத கொஸ்டினே இருக்காது அதை யூஸ் பண்ணி அந்த சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேட்காம ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் பூலியன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் ரைட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கேட்டிருந்தீங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்க்கு நோட்ஸ் சொல்லி நம்ம பார்க்கணும் எங்கிட்ட அவைலபிளாக இல்லை பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது தட் இஸ் ஏ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து பாஸ்ட் நம்ம போன 9 யூனிட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கோ அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க ரைட்டா பெரும்பாலும் பாருங்கள் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்ரு மல்டி சேனல் அனலைசரு அந்த ஃப்ரீக்வன்சி வேறு என்ன இருக்குது எரர் அனலிசிஸ் ஹைபோதேசிஸ் ஆஃப் டெஸ்டிங்கு ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பிஜிஎஸ்டே நம்ம பார்த்துட்டோம் அதுபோக பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே காமா ரேஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸு இது எல்லாமே இது சேம்பர் தான் நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் டிடெக்டர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதான் வேறு ஒன்றுமே கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த 4K மெஷர்மெண்ட்டு லோ டெம்பரேச்சர்ஸ் காஜு டிஃப்யூஷன் காஜு மெக்கானிக்கல் பம்ப்பு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா முடிஞ்ச நோட்ஸ் சென்ட் பண்ண பார்க்குறேன் ஜஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துக்குங்க ரைட்டா சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்